வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் டோஸ்ட். பாம்பே பிரெட் டோஸ்ட்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தோம்னா, பால் வந்து நான் ஒரு டம்ளர் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், இது வந்து பட்டர் 2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான பிரெட் அண்ட் எக்கு. வாங்க இது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். பாஸ்தா அது வந்து வெஜ்ஜிஸோட எப்படி சேர்த்து கொடுக்கறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பரான இட்டாலியன் சீஸி பாஸ்தா தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே சிம்பிள், ஈஸி அண்ட் ரிச் இன் ப்ரோட்டீன் ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷோட ஃபுல் ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா மயோனிக் கிச்சனில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் வந்து பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷஸ். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் எல்லாரோட சேனல்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற குட்டி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு தானே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்மைலி பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட் க்ரம்ஸ், 5 உருளைக்கிழங்கு வேக வச்சது, மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு, மிளகாய்த்தூள். கிழங்கு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா சப்பாத்தி பர மாவு வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு பிரஸ் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பிறச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஸ்மைலி பொட்டேட்டோ ஃப்ரை நம்மளுக்கு ரெடி. மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் வேணுமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட இருக்கிற குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பேஜி கிச்சன். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன நம்ம கிச்சனில் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான ஆப் பிரெட் ஆப்பிள் பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆப்பிளை வந்து நான் எடுத்திருக்கேன், அதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடணும். எவ்வளோ நம்மளால் ஃபைனாக சாப் பண்ண முடியுதோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிடணும். சைடில் ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ண விட்டுருக்கேன். பட்டர் மெல்ட் பண்ணோடனே நம்ம வச்சுருக்க ஆப்பிள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் ப்ரௌன் நாட் சக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் சைடில் நான் ஒரு பிரெட்டை வந்து நாலு ஓரங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நல்லா ரோல் பண்ணிடலாம். அதை வந்து கோட் பண்ணுறதுக்காக நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டிங்கன்னா பால் கூட இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்திங்கன்னா தான் அந்த ப்ரௌனிஷ் ஷேடு வரும். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டில் நம்மளோட ஆப்பிள் எல்லாத்தையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு நாலு ஓரத்துலேயும் எக்கை வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும். எக்கை ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு ஃபோக் வச்சு நம்ம இது பண்ணிடணும். இப்போ மேலே ஃபுல்லாக எக் வாஷ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு 10 minutes 180 degrees ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 minutes நான் வச்சுருக்க போகிறேன். இப்போ நம்மளோட பிரெட் ஆப்பிள் பை ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.